கட்டடத்தில் இதுக்கு மேலே என் ஆண் வாரிசு விளக்கத்தையும் சரி, பிறந்த ஆண் வாரிசு விளக்கத்தையும் சரி, பேர குழந்தைகளும் மற்ற இதுலேயோ எந்த குறைபாடுகளெல்லாம் எல்லாரையும் நான் தான் எல்லாத்தையும் இழந்தேன். தாயார் தகப்பனார் இழந்து மற்றத்தையும் இழந்து இன்றைக்கி தனி மரமாக நிற்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சேன். எல்லா சூழலும் ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த சூழல் இந்த இருக்கிற ஆண் வாரிசு எக்காரணத்தை கொண்டு மறுபடாதராக இருப்பையா, அதே சமயத்தில் அவனோட பிள்ளைகளுக்கும் எந்த குறைபாடும் இல்லாமல் கட்டடத்தைங்கணும், கட்டடத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கானு பார்த்து சொல்லணும். கட்டடத்துலங்கிறது ஒவ்வொன்றும் செய்கிறோம், ஆனால் வரது முழுக்க உள்ளுக்கு போது வந்து வெளியில் வர வர வெளிப்படையே யாருக்கும் தெரியல, கடங்கிறது காட்டிக்க முடியல வந்து வெளியே மேதாவியே ஓடுது, உள்ளுக்கு பார்த்தா உலகப்பட்ட கடன் ஏறுது. கடனும் சோழமாக ஓடிட்டு இருந்த காலகட்டங்களில் இருக்கிறது வரைக்கும் விற்றது போதும், இனிக்கு இருக்கிறத விற்காத அளவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு விடும், என் பிள்ளைக்கு ஒரு வழியை கட்டி அவன் எல்லை விட்டு எல்லை ஓடி சம்பாதிக்கிறதுக்கு வழியை கட்டினாலும் சரி, எல்லையிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கட்டினாலும் நல்ல முறையில் அவன் வாழ்க்கை அமைச்சு அவன் பிழைக்கிற பிழைப்பு நல்லா இருக்கணும். இதுக்கு மேலே எதுவும் கையெழுத்து போடக்கூடாது ஏன் மூச்சுக்குள்ள அப்படிங்கிற கேள்வி வச்சுருக்க. ஒன்று அடுத்த கட்டம் என்னன்னா தன்னோட எல்லையில் குறைபாடு இருந்தால் கண்டுபிடிச்சி சொல்லணும், வரதும் தெரியல போகிறதும் தெரியல, இன்னும் மிச்சத்துக்கு வரல, எவ்வளோ வருஷம் தான் இவ்வளோ கரக கஷ்டம்லாம் இருந்துகிட்டே இருந்தால் எத்தனை வருஷம் தான் என் பிள்ளையோ தாங்க நான் தாங்கிறது, ஆயிலுக்கும் வந்த அந்த மனையில் என்றைக்கு நான் வாக்கப்பட்டு வந்தேனா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நிம்மதியாக கஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவு உண்டான்னு கேட்டுருக்கு. இப்போ எந்த கேள்விக்கு விளக்கம் சொல்லணும், எல்லாம் விட்டு எல்லாம் போகிறது எனக்கு கரக அமைப்பு இருக்காயா, இந்த ஆவணி மாதத்துலேயே அவன் கிளம்பலாம், ஆவணி மாதம் ஏழாம் தேதிக்கும் பிற்பாடு எங்கே வேணாலும் கிளம்பலாம், அதுலேருந்து 3.5 வருடங்கிறது முதல்ல ஒரு கம்பெனியாக மறுபடி எல்லைக்கு திருப்பி வந்து போய் மறுபடி 3.5 வருஷம் ஒரு கம்பெனிங்கிறது அமைப்பு இருக்குது, ஒரே இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவன் எல்லை விட்டு எல்லாம் கிளம்பலாம், அந்த குறைபாடு இல்லை, எல்லை விட்டு எல்லாம் கிளம்பலாம்னு இப்பயும் கையில் வாங்கி தான் கிளம்பணும் வச்சு தான் கையில் ஒன்றும் இல்லை, புரியுதாயா? நாளைக்கு வந்து அவன்கிட்ட கேட்டினா அவன் தம்பிடாண்டினாலும் அவனுக்கு கேள்வி சொன்னது புரியாது சொல்கிறவன்னா, அதனால் அவனுக்கு புரியாத கேள்வி நீ நாளைக்கு போய் அவன்கிட்ட கேட்டினா சொல்ல மாட்டான். மேடையில் நிற்கும்போது நான் என்ன வாக்குமூலம் கொடுக்கலாம் அதுதாயா, நான் மலையேறின பிற்பாடு நீ அவனை வந்து கேட்டினா அவனுக்கு கேள்வியும் புரியாது பதிலும் சொல்ல மாட்டான். உனக்கு கேள்வி என்னன்னா எல்லாம் விட்டு எல்லாம் போகிறது எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லுன்னே, எல்லாம் விட்டு எல்லாம் போகலாம், ஏழாம் தேதிக்கு பிற்பாடு அவன் எங்கே வேணாலும் போகலாம், இப்போ அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருந்தாலாயா, கையில் ஒன்றுட்ட 1 ரூபா துட்டு இல்லை, எங்கே வாங்கினாலும் கடன் வாங்கி தான் கட்டி ஆகணும், கடன் வாங்கி கட்டினாலும் நகை நட்டுக்கிட்டு வைக்கலாம்னா அது ஏற்கனவே அடமானத்துக்கு போயிடுச்சு, இப்போ கையில் எதுவுமே இல்லை, 1 ரூபா வாங்கினாலும் வெளியில் வாங்கி கட்டினாலும் அந்த கடன் போய் அடையுமா, அவன் கச்சிதமாக சம்பாதிச்சு வரணும், இல்லைனா இருக்கிற சூழலையை பார்த்துக்கிட்டு கடன் வேணாம் முதல்லனா பிழைக்கிற பழப்பட வீட்டில் இருக்கலாமான்னு கோல்றீங்க, கண்டிப்பாக வெளியில் போகலாம், இதுக்கு மேலே கடன் அடையும் சம்பாதிக்கலாம், எந்த குறைபாடும் வராது, நிதானம் தேவை, கஷ்டத்தை நினச்சி பழப்பு ஓட்டணும், அங்கே போய் வாட்டவரி விட்டு செலவு பண்ணக்கூடாது, ஏற்கனவே பண்ண ஆடம்பர செலவு நிப்பாட்டணும், நிதானத்தோடு நெஞ்சிக்கு நிதானமாக பழப்பு ஓட்டிந்தான் இமே செல்லாத வரும், இந்த 1 வருடங்கிறதுப்பா அவனுக்கு வரைய செலவு வரும், அந்த விரைய செலவில் கொஞ்சம் சன்ன சன்னமாக அதை விரைய செலவை நல்ல செலவாக பயன்படுத்தி செஞ்சிட்டானா குறைபாடுகள் இல்லை. ஆனால் இனி கையெழுத்து போட இடம் இல்லையா, கடன் இருக்குது இம்சை இருக்குன்னு அனுபவிச்சாலும் கையெழுத்து போகிறதுன கரங்களாம் நீ பயப்பட வேணாம், ஏற்கனவே இருக்க இம்சை 60 ரூபா புதுசாக வர இம்சைன்னு கேட்குற நீ ஏற்கனவே இம்சையும் ஒதுங்கும், அதுக்கு இன்னும் 2 ஆண்டுக்கு இன்னும் செல்லும், அதெல்லாம் பார்த்துன்னு இதையெல்லாம் இப்போ கேள்வி உனக்கு சொல்லி முடிச்சுட்டேன். நான் இன்னும் ஒரு கேள்வியை சொல்லாதே வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கான கடன் பாக்கிய நீ இது வரைக்கும் செலுத்தலை, உனக்கு வந்தாயா நீ உயிருக்கு போராடி உன் குழந்தைக்கு வாரிசு 2க்கும் மாலை இட்டு பார்க்காம 2 வாரிசு விளக்கத்துக்கு நான் மாலை கல்யாணம் பண்ணி பார்க்கறதுல எனக்கு உயிர் போடும் பிறக்குன்னு உயிருக்கு போராடிட்டு கிடந்தப்ப என்ன வாக்குமூலம் கொடுத்த, 10,100 ரூபா பயப்படாமல் உன் மடியில் வைக்கிறேன், என் வாக்குமூலத்தை கொடுக்கறனால இது வரைக்கும் என் கடனை நீ செலுத்தவே கிடையாது, ஒவ்வொரு கட்டடத்துக்கும் 500 போயிட்டுருக்கு, நான் நல்லது கட்டுறது செஞ்சுக்கிட்டு இருக்கேன், படிப்பணம் போடுறேன், இடகாசு போடுறேன், உன் குழந்தை பிறந்ததுக்கு கொண்டு சமயபுரத்தில் செய்கிறேன், உன் கட்டடத்தில் சஞ்சலமாக செய்கிறேன், எல்லா கட்டடத்துக்குள்ள செய்வனையும் போய் சேர்ந்துச்சு, என் கட்டடத்துக்கு செய்வனை தவிர்த்து, அதனால் உன் கட்டடத்தில் அதுக்காக நீ செய்வனை செய்யலங்கிறதால உன் கட்டடத்தில் கஷ்டத்தையும் மற்றத்தையும் விட மாட்டேன், அதுக்கெல்லாம் பயப்பட வேணாம், ஞாபகப்படுத்தணும் உனக்கு உயிர் நஷ்டத்தை காப்பாற்றி விடுத்து இன்றைக்கி 11 வருஷம் ஆச்சு, இந்த 11 வருஷத்தில் எனக்கு வருஷத்துக்கு 1000 செஞ்சாலும் 10,100 கொடுத்துருக்கலாம், கொடுக்கல அதை பற்றி வருத்தம் இல்லை, அதேமே நியாயம் அறிவானந்த சுவாமி சாப விமோச்சனத்தையும் விமோச்சனத்தை சரி பண்ணாயான்னு சொன்னேன், அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதையும் 11 வருஷமாக அப்படியே வச்சுருக்கேன் பாக்கி, அதனால் இது ரெண்டையும் சரி பண்ணிக்க, நீ எனக்கு காலிக்கிற சத்தத்தை சரி பண்ணுறது பொறுமையாக செஞ்சாலும் அறிவானந்த சுவாமியால் ஏற்பட்ட அந்த வாசப்பை சரி பண்ணு,
அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணு. இதாயா வேறு என்ன கேள்வி ஒன்று? தொண்ணூத்தோடுப்பா.